ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்ல ஆசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஹாய் ஆதன் தமிழ் விவர்ஸ், நான் உங்கள் விஷ்ணு கேஜா. நம்ம இன்றைக்கி மெக்கானிக் ஷாப்பில் என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா ஆத்தர் 450. அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ எழுப்பலாம். இப்போ இந்த வண்டியோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த வண்டியோட ஒரு சின்னதாக ஒரு இஷ்யை பற்றி பார்ப்போம். அதாவது இதுக்கு முன்னால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் பைக் வந்திருக்கு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறைய வந்திருக்கு. பட் ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு இ பைக்காக இது வரைக்கும் வந்தது கிடையாது. எதனால் சொல்கிறேன்னா 40-30 அந்த ரேஞ்சில் தான் வண்டி போயிட்டுருக்கோம். அந்த வண்டியோட ஸ்பீட் அவ்வளோ தான். ஸோ அந்த வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் கூட தேவை கிடையாது. பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அபோவ் 40 போகிறதுனால இந்த வண்டிக்கு வந்து நமக்கு ஆர்டிஓ பாஸ் பண்ணுற எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இ பைக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு பைக்னோ ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட டிசைனை பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட டிசைன் வயசில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஹெட் லேம்ப். இந்த வண்டியோட ஹெட் லேம்ப் வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐபீம் லோபீம் ரெண்டுமே இருக்கு. பட் ஆனால் நீங்கள் மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் வந்து அந்த ஸ்னோ உட்காரதுனால அந்தளவுக்கு ரொம்ப விசிபிள் இல்லை. பட் ஆவரேஜாக நீங்கள் வந்து சிட்டிஸ்குள்ளே ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஃப்ரண்ட் பொசிஷன் நமக்கு வந்து ஒரு வண்டியை ஞாபகப்படுத்தும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா டிவிஎஸ் சென்டார் 125. அந்த வண்டியோட டிசைனோட சைஸ் லைட்டாக தெரியுது. ஸோ அந்த வண்டியோட இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்டில் பார் செக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இ ஸ்கூட்டர்ன்றதுனால இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஃப்ரண்ட் பொசிஷன் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட மிரர்ஸ், இந்த வண்டியோட மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு எந்த ஒரு ஸ்கூட்டர்லையுமே கொடுக்காத ஒரு நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. பின்னால் வர வண்டியை பார்க்கறது ரொம்ப தெளிவாக இருக்கு, ரொம்ப பெருசாக இருக்கு மிரர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் கொடுக்க மாட்டாங்க, ஸ்பிரிங் இன்சைட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பிராக் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு டூ வீலர்லாம் கொடுக்குற மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக், பிராக் மோனோக்ராஸ். இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்றத நான் ஹேண்டிலிங்கில் பற்றி பேசுகிறேன். ஸோ மோனோக்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் கொடுத்துருக்குது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டெயில் செக்ஷன் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ன்றதுனால முழுக்க முழுக்க இந்த வண்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டெயில் செக்ஷனும் பார்க்க பகல்லையும் சரி நைட்லையும் சரி ரொம்ப விசிபிளாக இருக்குது. பின்னால் வர வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு ஸ்கூட்டர் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்டிமேட் பண்ணுறதுக்கான டெயில் செக்ஷன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த டெயில் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த வண்டியோட 7-inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சென்டார்க்காக இருக்கட்டும், நிறைய ஸ்கூட்டர்ஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஒரு எக்ஸ் கனெக்ட்னு சொல்லுவாங்க, மொபைல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் மூலிமா. பட் ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மொபைல் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க ஆத்தர்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7-inch டச் ஸ்க்ரீனை வந்து உங்கள் மொபைலோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 7-inch டச் ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மோட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட், ஈகோ, ஸ்போர்ட்ஸ், இது மூணு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு நான் ஈகோன்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் சிட்டிஸ்குள்ளே நார்மலாக பொறுமையாக தான் ஓட்டு அப்படின்றதுக்காக இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பேட்டரி லெவல் என்ன லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன், நீங்கள் நேவிகேஷன் யூஸ் பண்ணி எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போய் ஈஸியாக சேர்ந்துடலாம். இந்த வண்டியோட டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத விஷயமே இல்லை. ஒரு நீங்கள் ஒரு காரில் வந்து ஒரு டச் ஸ்க்ரீனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குமோ அதை விட அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7-inch டச் ஸ்க்ரீனில் வந்து ஆத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியில் ஸ்பீடோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஓடோ கொடுத்துருக்காங்க, கரண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட எஸ்டிமேஷன் ரேஞ்ச், இன்னும் வந்து வண்டி இருக்க பேட்டரியில் எந்த அளவுக்கு கிலோமீட்டர்ஸ் போகன்றதை காட்டுது. அதுக்கப்புறம் நேவிகேஷன் இருக்கு, டைம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வண்டியோட ஒட்டுமொத்த வெயிட்னு பார்த்தீங்கன்னா 118 kg கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிவர்ஸ் வந்து வண்டியை தள்ள முடியல, ஒரு லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் கியர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 குள்ளே தான் இருக்கும். ஒரு ஹோப்போட வண்டி வந்து ஆக்சிலேட்டர் நீங்கள் கொடுக்கலாம் ரிவர்ஸ் கியர்
டயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஹேண்ட் கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணும் போதே ஒரு ப்ரீமியமான ஒரு இது இருக்கு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐபீம் லோமிக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, டேர்ன் இண்டிகேட்டருக்கான சுவிட்ச் இருக்கு, ஹாரன் இருக்கு. நிறைய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பசர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் இந்த வண்டியோட இண்டிகேட்டர் பசர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஜின் கில் சுவிட்ச் ஆன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் செல்ஃப் ஸ்டார்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இந்த வண்டியோட அதாவது நீங்கள் ரன்னிங்ல இருக்கும்போது உங்களால் டச் யூஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது வண்டி ஓட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் பார் கீழே வந்து இந்த வண்டியோட சார்ஜுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நார்மலாக தான் இருக்குது, உங்களுக்கு தனியாக கொடுத்துருவாங்க, நம்ம வீட்லேயே கூட ப்ளக் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கால் வந்து டேஷ்போர்டில் இடிக்காது, ரொம்ப தாராளமாக இருக்குது. ஒரு பிடி கேன் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, வைக்க முடியும், பட் ஆனால் அந்த சிலிண்டர் அந்த மாதிரிலாம் இது பண்ணால் கண்டிப்பாக வைக்க முடியாது, அதுக்கான ஸ்பேஸ் இங்கே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சீட் ரைடிங் பொசிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இந்த வண்டி ஓட்டின வரைக்கும் சீட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது, ரொம்ப குஷனிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பேக், இந்த வண்டியோட பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கமான ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் மாதிரி உங்களுக்கு பெல்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட பெல்ட்டோட குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து இதே பெல்ட்டை ஒரே பெல்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த வண்டியோட டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டிசைன் வைஸில் ஆத்தர் வந்து நீங்கள் ரோட்டில் போகும்போது கண்டிப்பாக எல்லாரையும் ஒரு திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு டிசைனாக இருக்கும். ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஒரு குவாலிட்டியாக டிசைன் பண்ணதுக்கு ஆத்தருக்கு ஒரு பெரிய லைக் போட்டே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வண்டியோட ஸ்டாண்டு. இந்த வண்டியோட ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஸ்டாண்டை வந்து நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வகையிலுமே வந்து இடைஞ்சலாக இருக்காது, அதாவது அதோட ஃப்ரேம்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபிட் ஆகிற மாதிரி அது ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஃபிட் ஆயிடுது, ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஸோ இந்த வண்டியோட ஒட்டுமொத்த சேசியுமே பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லா வண்டியும் பார்க்கும்போது இந்த வண்டியோட இன்ஜின் சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்ப்போம், பட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்ஜின் பார்க்க முடியாது, இந்த வண்டியோட பேட்டரி ப்ளஸ் மோட்டாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆத்தர் 450க்கு டெஃபினிஷன் என்னன்னா 4 kW மோட்டார் கொடுத்துருக்காங்க, 50 ஆம்பர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஆத்தர் 450 சொல்லிட்டு ஒரு நேமும் வந்திருக்கு. பேட்டரி சம்மந்தப்பட்ட மாதிரி இந்த வண்டியில் 3 மோட் நான் முன்னாலே சொல்லியிருந்தேன், ஈகோ, ரைட், ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுத்துலேயும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஈகோவில் வச்சு நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போகிற ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கிலோமீட்டர்ஸ் வந்து அதிகமாக கவர் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பவர் இருக்காது, அதாவது ஒரு 40-45 ரேஞ்ச் தான் போகும். அதுக்கப்புறம் இன்னொரு மோடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் மோட். ரைட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே ப்ளஸ் சிட்டி ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 60-65 இருக்கும். ரைட் மோடு மாற்றிட்டீங்கன்னா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ஸ்போர்ட்ஸ் மோடு, அதுதான் ஃபைனல். இந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சுட்டிங்கன்னா வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 85-90 வரைக்கும் தாராளமாக நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்குது. வண்டியோட ஸ்பீட் ரொம்ப ஃபன்னாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற கிலோமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடுக்கான இது. இந்த வண்டியோட பேட்டரி இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 feet வாட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணியில் கூட டிரைவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து மோட்டரும் சரி பேட்டரியும் சரி எந்த வகையிலும் பாதிப்பாகாது. 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கும் பேட்டரிக்கும் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்கன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். ஆத்தரில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24/7 வந்து பார்த்தீங்கன்னா ரோட் அசிஸ்ட் கொடுக்குறாங்க. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்கள் வந்து வண்டி வந்து எங்கேயாச்சும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு, வண்டி எதனா இஷ்யூ வந்துச்சு, ப்ராப்ளம் எதனா ஆயிடுச்சுன்னா ஆத்தர் கஸ்டமர் கேர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே பண்ணுற அளவுக்கு வந்து ஆத்தர் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி எடுத்து நீங்கள் 1 இயருக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சார்ஜ் நார்மலாக இதோட சார்ஜ் போட்டு வந்து நீங்கள் வீட்டிலையும் பண்ணலாம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோன் எப்படி சார்ஜ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வண்டியை சார்ஜ் பண்ணிக்கலாம். டீலரில் போய் நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணால் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா வண்டியோட இது வந்து பார்த்தீங்கன்னா 40% ஏறிடும். அதுக்கு அவங்க ஆத்தர் வந்து சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 1 hour வண்டியை சார்ஜ் பண்ணிங்கன்னா வண்டியோட ஃபுல் பேட்டரி ஏறிடும். ஸோ ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா 40-50 தான் ஓவரால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற காசாகும். இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 90 section டயர்ஸ் MRF ஜாப்பர் கொடுத்துருக்காங்க, பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 section ஜாப்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிஸ்க் பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டரில் பேக் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் 450 மட்டும்தான். பெடல் டிஸ்க் பிரேக்னு சொல்லுவாங்க, பை பிரேக் கேலிபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு 100 ஒரு 120 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் பிரேக் அடிச்சா கூட பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் உங்களை ஏமாற்றாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் முன்ன சொன்ன மாதிரியே இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பேக் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் தான். எந்த ஒரு இதுவுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுங்கல் குளங்கள் இல்லாத ஒரு ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தருது மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த வண்டியோட ஹேண்ட்லிங், இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், இந்த வண்டியோட டிசைன் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட
கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வண்டியோட ஓனரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஸோ இப்போ அவங்க கிட்ட கேட்போவாங்க. ஸோ ப்ரோ இப்போ இந்த வண்டி எடுத்து நீங்கள் கரெக்டாக ஒரு 22-25 days ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்னா எதை சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்சதுன்னா ரொம்ப சாஃப்ட் வண்டி, சஸ்பென்ஷனுமே நல்லா சாஃப்டா இருக்கும். ரெண்டு பேர் உட்காந்து போனீங்கன்னா ஒரு டூ வீலர் செக்மெண்ட்ல இவ்வளவு ஸ்மூத்தா எதுவுமே கிடையாது. ஏன்னா நானும் அதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் வண்டி ஓட்டி பார்க்கும் போது நீங்க வந்து வண்டி இன்ஜின் ஆன் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, எனக்கு வண்டி இன்ஜின் ஆன் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லை. இதோட பேட்டரி எப்படி, இதை சார்ஜ் பண்றது எப்படி, ரொம்ப ஈஸியா இல்ல கொஞ்சம் கஷ்டமா அப்படின்ற மாதிரி? சார்ஜ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ ஏத்தரே வந்து பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 4 சார்ஜிங் பாயிண்ட் தான் ரோட் சிட்டி வச்சிருந்தாங்க. வீட்டுல வந்து அவங்க சார்ஜிங் ஸ்டேஷன் மாட்டி கொடுத்துருவாங்க, நீங்க எடுத்து சும்மா சார்ஜ் பண்ணிக்க வேண்டியதுதான். வெளியே போகும்போது உங்களுக்கு அவசரத்துக்கு சார்ஜ் வேணும்னா அங்கங்க பப்ளிக்ல பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. மத்த ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் எப்படி ப்ரோ இருக்கு? இது வந்து நம்ம நார்மல் பைக்கோடய கம்பேர் பண்ணலாம். ஒரு 150-200 cc பைக்கோடய கம்பேர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா R15 வந்து 15 mm டார்க், 15.7-16 சம்திங் இருக்கு. இது வந்து 20.5 mm டார்க். நீங்க ஆக்சிலரேட் பண்ணும்போது பிக்கப் வந்து இது வரைக்கும் யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். 125,000 இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வண்டி எங்கே இருக்குது, எவ்வளோ பெர்சன்டேஜ் சார்ஜ் ஆயிருக்கு, உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு. இன்னொரு டவுட் இருக்கும் மக்கள் மனசில், இப்போ இது வந்து பேட்டரி பைக்ன்றதால வெயிட் போட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது அது கண்டிப்பாக கிடையாது. இந்த 90 km/h வந்து அவங்க சாஃப்ட்வேர் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சிங்கிளாக போனாலும் டபுளாக போனாலும் லோடோட போனாலும் நீங்கள் 90 km தாராளமாக போகலாம். ஏன்னா இது வந்து ஒரு புதுமையான விஷயம், கண்டிப்பாக மக்கள் வந்து இன்னும் பழக்கப்படாத விஷயம். பட் ஆனால் இப்போ சிட்டிக்கு இருக்கிற நீட் ஆஃப் தி ஹார் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வண்டி எலக்ட்ரிக் பைக் ஸ்கூட்டர்ஸ் வந்து தேவை. பொல்யூஷன் லெவல் வந்து பீக்காக போயிட்டு. ஓகே. ஸோ ரெண்டு சென்ஸ், ஒன்று நீங்கள் எக்கலஜிக்கலாக கன்சர்ன்ட் பர்சனாக இருந்தாலும் இது மேக் சென்ஸ், எக்கனாமிக்கலாக கன்சர்ன்ட் பர்சனாக இருந்தாலும் இது மேக் சென்ஸ். கரெக்டாக ஒரு 60 km 15 rupees ட்ராவல் பண்ணும். ஆத்தர் 450 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ ப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக என்னோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. தென் அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். வண்டி வாங்கலனா கூட ஒன்ஸ் நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஆத்தர் ஷோரூமுக்கு போய் வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கப்புறம் வேறு வண்டி புதுசாக லான்ச் ஆன வண்டி இல்லை பழசாக இதுக்கு முன்னால் இருந்த வண்டியை பற்றின ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், ஆதான் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.